ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். உதிரியாக இருக்கு பாருங்க, எடுத்துட்டு காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கும் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து எக் பிரியாணி வந்து ரெடி பண்ண போகிறேன். எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் விட்டாச்சு, ஹீட் ஆகிடுச்சு. மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கலாம். வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம வந்து இதை எடுக்கலாம். வந்து எக் வந்து கொஞ்சம் பெரட்டி எடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சம் தேவையான ஆயில் விட்டுடலாம். கால் டீஸ்பூன் வத்தல் பொடி, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் உப்பு போட்டு எக்கை பெரட்டி எடுத்துடலாம். எக்கை வந்து நம்ம இதில் போட்டு பெரட்டி எடுத்துடலாம். போக்கு வச்சு அங்கங்கே லைட்டாக வந்து குத்தி விட்டுக்கிடுங்க. அப்போ தான் மசாலா பிடிக்கும். நம்ம வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ண ஆயில் தான் விட போகிறோம். தேவையான ஆயில் விட்டாச்சு. ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிடுங்க. நெய் விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுடலாம். மல்லி இலை போட்டுடலாம். நல்ல வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் எல்லாம் இதனால் மல்லி இலை இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை. நம்ம கொஞ்சம் போட்டு விடலாம். ஒரு மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு விடலாம். கல் போட்டு வச்சுருக்கேன், அதையும் போட்டு விடலாம். கால் டீஸ்பூன் வந்து வத்தல் மிளகு பொடி போட்டுக்கிறேங்க. ஒரு கால் டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டு விடுங்க. கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு விடுங்க. கரம் மசாலா வந்து அரை ஸ்பூன் விட்டு விடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் இருந்தால் தயிர் சேர்த்து விடுங்க. இல்லைன்னா தயிர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். நான் தயிர் சேர்க்கலை. இன்றைக்கி வந்து சண்டே, லாக்டவுனில் வைக்கிறதுனால மறந்துட்டேன் தயிர் வாங்குறதுக்கு. லெமன் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதை விட்டுடலாம். கண்டிப்பாக வந்து தயிர் சேர்த்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க. பெருஞ்சீரத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. அரிசிக்கு ரெண்டு பாத்திரம் தண்ணி விடணும். நான் இப்போ அரை ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த பாத்திரத்துக்கு ஒரு பாத்திரம் அரிசி எடுத்தேன், ரெண்டு பாத்திரம் தண்ணி. வெண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம விட்டுருக்கலாம். அப்புறம் நாலு ஸ்பூன் தண்ணி வந்து எடுத்துடுங்க. அப்போதான் ரைஸ் வந்து குழையாமல் வரும். இந்த ரெண்டு பாத்திரம் தண்ணியில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தண்ணி வந்து எடுத்துடுங்க. ரைஸுக்கு தேவையான உப்பையும் போட்டு விட்டுடலாம். மல்லி இலை போட்டு விடலாம். நல்லா கொதி வரட்டும். சிரிச்சு இனி வந்து பத்து மினிட் வந்து அரிசி ஊற போட்டு கழுவி வச்சுருந்தேன், அதை போட்டு விட்டுருங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடுங்க. ரைஸ் வந்து நல்லா குக்காகட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம இதை இட்டு எடுத்துடலாம்.
எடுத்து கொட்டிடுறோம். எடுத்து கொட்டியாச்சு. இனி நம்ம தம் போடுறதுக்கு ரைஸ்க்கு வந்து பாதி இதில் எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் விட்டுடலாம். விட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடலாம். நம்ம வந்து ஃப்ரை பண்ண முட்டையை நம்ம இதில் போட்டுடலாம். அங்கங்கே செட் பண்ணி விட்டுக்கிடலாம். இனி நம்ம தம் போட்டுடலாம். கரம் மசாலா வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கிடுங்க. இதில் அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடி விட்டுடும். மூடி தம் போட்டுடலாம். தோசைக்கல் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் 10 நிமிஷம். இதேமாதிரி நம்ம எடுத்து வச்சு எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சிக்கன் இல்லாதிருக்கிற டைமில் இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். வாவ், நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஃபுட்டி வித் பின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.